வணக்கம். பிக் பாஸ் சீசன் 3 தமிழ் ஜூலை 8ஆம் தேதி 15வது நாள். இன்றைய எபிசோட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஹைலைட்டா நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேணா மச்சா வேணா இந்த பொண்ணுங்க காதல் அப்படிங்கிற அந்த ஓகே ஓகே திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இந்த சாங்கோட இன்றைய எபிசோடு வந்து ஆரம்பமாகுது. ஆரம்பமானதுக்கு அப்புறமா எடுத்தோடனே நம்ம அபிராமியும் சாக்ஷியும் நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரியே ஸ்மோக்கிங் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம அபிராமி மதுமிதாவை பத்தி தான் வந்து சாக்ஷி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. மது வந்து சொல்ற அது மாதிரி என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்ட்டு. அவள்கிட்ட போய் பேசினாலும் என்ன பேச போறா, திரும்ப திரும்ப தமிழ் பொண்ணு தமிழ் கலாச்சாரம் அதுதானே பேச போறா அப்படின்னு சொல்லி நம்ம சாக்ஷி கிட்ட மதுமிதாவை பத்தி அபிராமி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாக்குவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம லாஸ்லியாவும் மீராவும் பேசிட்டு இருக்காங்க. மீரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து அந்த மாதிரி பண்ணது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணது, நான் வந்து மதுமிதாவுக்கு வந்து ஓட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன தோணுதோ அந்த நேரத்தை நான் அதை செஞ்சேன், அதை வச்சு நீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்க பேசிருக்கீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மீரா சொல்றாங்க. அதுக்கு லாஸ்ட்லயே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து பிக் பாஸ் வீட்டுல உங்களை வந்து டார்கெட் பண்ணும்போது மதுமிதா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆனா அவங்களை எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணும்போது நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால என்னுடைய மனசுல பட்டதை நான் செஞ்சேன் சொன்னேன், நீங்க அது தப்பா நினைச்சுட்டு நான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த இடத்தோட லாஸ்ட்லயே மீராவுடைய கான்வர்சேஷன் வந்து முடியுது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து புதிய கேப்டனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, சாண்டி தர்ஷன் நம்ம அபிராமி மூணு பேருக்கும் ஒரு கனெக்டட் பெல்ட், மூணு பேருக்கும் சேர்ந்து வந்து ஒரு பெல்ட்டை கட்டி விட்டுறாங்க. அந்த பெல்ட்டை விட்டுட்டு கடைசியா யார் இருக்காங்களோ எல்லாருமே வந்து விலகி வந்துட்டு மிச்சம் அந்த பெல்ட் வந்து யார்கிட்ட மட்டும் இருக்கோ அவங்க தான் வந்து கேப்டன் ஆகணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, அந்த மூணு பேருக்கு வந்து பெல்ட் கட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஒரு ஆள் வந்து இப்ப வந்து விடுபட்டு வரணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாண்டி மாஸ்டர் வந்துடுறாரு. அதுக்கடுத்து தர்ஷனும் அபிராமியும் மட்டும் அந்த கனெக்டட் பெல்ட்டோட வந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம தர்ஷன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நான் அபிராமிக்கு வந்து விட்டு கொடுத்துட்றேன் கேப்டன்ஷிப்பை, ஏன்னா வந்து அபிராமிக்கு எகைன்ஸ்டா நிறைய பேர் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அந்த அந்த கலெக்டட் பெல்ட்டை வந்து கழட்டிட்டு நம்ம தர்ஷன் வந்து வெளியில வந்துடுறாரு. அபிராமி வந்து வீட்டுக்கு வந்து கேப்டன் ஆயிடுறாங்க. அபிராமி கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா வழக்கம் போல வந்து குக்கிங்க்கு ஒரு டீம், பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு ஒரு டீம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீமை வந்து அவங்க ரெடி பண்ணிடுறாங்க நம்ம அபிராமி. இதுக்கு அப்புறம் தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம தர்ஷன் சாண்டி நம்ம அபிராமி மூணு பேர் வந்து அந்த பெல்ட் கட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து மதுமிதா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவங்க மூணு பேர்ட்டையும். என்ன அப்படின்னா, வனிதா ஷெரின் இவங்கெல்லாம் வந்து நைட் நேரத்துல தூங்க விடாம லைட்டை போட்டுட்டு ரொம்ப வந்து அமக்கலம் பண்றாங்க, மத்தவங்களுடைய பெட்ல உட்காந்து வந்து பேசிட்டு சிரிச்சுட்டு ரொம்ப அமக்கலமா இருக்கு, இது வந்து ரொம்ப தொந்தரவா இருக்கு, நைட்டு தூங்க முடியலன்னு சொல்லி மதுமிதா வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை வந்து கிச்சன் பக்கத்துல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற நம்ம வனிதா எப்படியோ கவனிச்சு நம்மளை பத்தி அதுவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை கூட விட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு அவங்க பேசிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. வனிதா போகும்போது அதுக்குள்ள வந்து அவங்க பேசிட்டு இருந்த கான்வர்சேஷன் வந்து எப்படியோ முடிவடைஞ்சிருச்சு. இந்த விஷயம் வந்து ஒரு பக்கம் முடிவடைஞ்சா கூட இது எப்படியோ சுத்தி 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 நம்ம ரேஷ்மாவுடைய காதுக்கு வந்திருக்கு. இப்போ ரேஷ்மா நம்ம வனிதா கிட்ட போய் சொல்லிடுறாங்க, இது மாதிரி வந்து நம்ம நைட் நேரத்துல லைட்லாம் போட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்து ஒரு குற்றச்சாட்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரேஷ்மா சொல்ல, ஷெரீனுடைய காதுக்கும் அது போக, சாக்ஷியுடைய காதுக்கும் அது போக, ஷெரீன் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, லைட் போட்டுட்டு நம்ம பேசுறோம் பேசாம இருக்கோம், இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி ஷெரீன் சொல்றாங்க. நம்ம வனிதாவும் அதான் சொல்றாங்க, இது வந்து பிக் பாஸ் ரூல்ஸ்லயே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அபி வந்து சொல்றாங்க இவங்கள்ட்ட மூணு பேர்ட்டையும், நம்ம வனிதா கிட்டையும் ஷெரீன் கிட்டையும் சாக்ஷி கிட்டையும் நம்ம அபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரவணன் சாரும் இதே கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாரு தூங்க முடியல அப்படின்ட்டு, இப்ப மதுமிதாவும் அதே புகார் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே, பேசணும்னு நினைச்சோம் அப்படின்னா பெட்ரூமை விட்டுட்டு வெளியில வந்து பேசலாமே அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து வனிதா வந்து கொஞ்சம் கூட கேட்காம, நீ வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து பிஎம்ஓ அல்லது சிஎம்ஓ பெரிய ஆளோ கிடையாது, நீ வந்து வெறும் பிக் பாஸ்க்கு ஒரு கேப்டன் அவ்வளவுதான், நீ வந்து இதெல்லாம் வந்து நீ சொல்றது வந்து கேட்கணுங்கிற அவசியம் வந்து எங்களுக்கு கிடையாது, கேட்காம கூட நாங்க போலாம், அது வந்து என்ன ஆகும்னு எங்களுக்கு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி வனிதா வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அபிராமி எவ்வளவோ சொல்லியும் அபிராமியுடைய அந்த பேச்சை வந்து வனிதா வந்து கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி மதுமிதா வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க, அதாவது அபிராமி கேப்டன் ஆனதுக்கு அப்புறமும் அந்த புகார் கொடுத்தாங்க. கேப்டன் ஆனதுக்கு முன்னாடி இந்த கனெக்டட் பெல்ட் வந்து மாட்டிருந்தாங்களா மூணு பேரும், அப்பவும் வந்து மதுமிதா வந்து அந்த புகார் கொடுத்தாங்க, அதுதான் லைட் போட்டுட்டு வேலை வந்து அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த புகார். இதை வந்து மதுமிதா கேப்டன் அப்படிங்கிற முறையில வந்து அபிராமிட்ட ஒரு தடவை சொல்றாங்க, அதை வந்து அபிராமி வனிதாட்ட சொல்லும் போது அதை வந்து கொஞ்சம் கூட வனிதா வந்து கேட்கல அபிராமி சொன்னதை. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நடந்தது, நம்ம மதுமிதாவும் அபிராமியும் பேசிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா, அபிராமி சொல்றாங்க மதுமிதாட்ட, இது மாதிரி நீங்க ஈஸியா வந்து சில வார்த்தைகளை வந்து விட்டுறீங்க, அதை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கிறாங்க, தயவுசெய்து கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க, நான் வந்து வாட்டர் பாட்டில் பயன்படுத்தினேன் அப்படின்னா அது வந்து நான் விளையாட்டுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கறத உங்கள்கிட்ட பல தடவை நான் சொல்லிட்டேன்,
ஆனா அதை வந்து நீங்க ஒரு பெரிய விஷயமா ஆக்கி வந்து நீங்க பண்ணிட்டீங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அபிராமி சொல்லும் போது நம்ம மதுமிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல நான் வந்து எப்போதுமே இதெல்லாம் கொஞ்சம் கவனமா நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான், அதனாலதான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இப்ப வந்து பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய வந்து ஒழுங்கா ட்ரெஸ் போடாம ஒரு அரைகுறை ட்ரெஸ் இதெல்லாம் வந்து போடும் போது இன்னைக்கு வந்து நிறைய ரேப் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதை வந்து சொல்லக்கூடிய உரிமை அப்படிங்கிறது எனக்கு இருக்கு, அதனால நான் வந்து உங்கள்கிட்ட அதெல்லாம் நான் சொல்றேன். மத்தபடி அதையும் தாண்டி பண்றது அப்படிங்கிறதுலாம் அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம அபிராமி கிட்ட வந்து மதுமிதா வந்து சொல்லியிருக்காங்க. அதான் வந்து நம்ம அபிராமி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நேரம் அந்த வனிதா கேங் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட போய் ஷெரீன் சாக்ஷி இவங்கெல்லாம் வந்து இழுத்து விட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் பொதுவா வந்து ட்ரெஸ்ஸை பத்தி வந்து மதுமிதா பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அபிராமி வந்து கன்வே பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திருச்சு. உடனே வனிதா அங்கேருந்து வந்து பெட்ரூமுக்கு போய் மதுமிதா கிட்ட கேட்கறாங்க, நீ வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பொதுவா வந்து நீ சொன்னீங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, ரேப்பு, அந்த மாதிரி விஷயம்லாம் நீ வந்து பேசுனியான்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நான் வந்து அபிராமிட்ட தான் நான் சொன்னேன், பொதுவா நான் வந்து சொல்லல அப்படின்னு சொல்லி மதுமிதா சொல்லிடுறாங்க. உடனே வனிதா வந்து மதுமிதாட்ட வந்து கேட்டு அந்த கிளாரிஃபை ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அபிராமி சாக்ஷி ஷெரீன் இவங்கள்ட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வனிதா மது வந்து நம்ம யாரையும் வந்து பொதுவா சொல்லல, அபிட்ட வந்து அவ பர்சனலா வந்து சொல்லியிருக்கா, ஆனா வந்து அபி வந்து இங்க வந்து நம்ம எல்லாரையும் வந்து தேவையில்லாம ஷெரீன் சாக்ஷி இவங்க எல்லாரையும் வந்து நம்ம அபி வந்து இழுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி வனிதா வந்து இங்க வந்து சொல்றாங்க. உடனே அபிராமி வந்து மதுமிதாட்ட போய் சாரி கேக்குறாங்க, ஏன் அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட பேசின விஷயங்கள் நீங்க வந்து என்கிட்ட சொன்னதை போய் நாங்கள் வந்து சொல்லியிருக்க கூடாது, சொன்னது வந்து என்னோட பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து மதுமிதாட்ட வந்து சாரி கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி மதுமிதாட்ட போய் வந்து கேட்கலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க எல்லாரும், நம்ம சாக்ஷி அதே மாதிரி நம்ம ஷெரீன் நம்ம வனிதா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் கேட்கலாம், இது மாதிரி வந்து ஷெரீன் வந்து ட்ரெஸ் இந்த மாதிரி பண்றதை வந்து தப்பா சொன்னாலா அப்படிங்கிறத கேட்கறதுக்காக நம்ம போலான்னு சொல்லி சொல்லும் போது ஷெரீனும் வந்து அதுக்கு சம்மதிக்கிறாங்க. சம்மதிச்சு மதுமிதா பக்கத்துல உட்கார்ந்த உடனே மதுமிதா எடுத்தோடனே வார்த்தை சொன்னாங்க, என்ன அப்படின்னா, ஷெரீன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். உடனே ஷெரீன் வந்து போடி அப்படின்னு சொல்லி எதிர்த்து போயிட்டே இருந்துட்டாங்க அவங்க பாட்டுக்கு. உடனே மதுமிதா சொன்னாங்க, இதை பாரு போடின்னு சொல்லி சொல்ற, இது கூட ஒரு தப்பு தான், நான் ஏதாவது சொல்றேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம மதுமிதா வந்து கேட்டாங்க. மொத்தத்துல நம்ம ஷெரீனுக்கும் மதுமிதாக்கும் மோதல் அப்படிங்கிறது உச்சகட்டத்துல இருக்கு, அதுலயும் வந்து ஷெரீன் வந்து ரொம்ப கோபத்துல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அவங்க ஷெரீன் கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொன்ன உடனே உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க நம்ம ஷெரீன். அப்படிதான் வந்து அவங்களுடைய அந்த உரையாடல் அப்படிங்கிறது இருந்தது. அந்த நேரத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அபிராமி நம்ம வனிதா சாக்ஷி ஷெரீன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அப்ப வனிதா வந்து அபிராமி சொன்னதை கேட்கவே இல்லை, அந்த லைட் போட்டுதான் அந்த அமக்கலம் பண்றாங்க சொல்லி மதுமிதா கொடுத்த புகாரை சொன்னாங்க பாருங்க. அதுக்கு வந்து வனிதா வந்து அவங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்ததுனால அபிராமி வந்து என்ன ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொன்ன உடனே அது வனிதாக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்திருச்சு. அது எப்படி நீ ஃபிஷ் மார்க்கெட் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வனிதா பயங்கரமா கத்த உடனே நம்ம தர்ஷன் வந்து அபிராமிக்கு சப்போர்ட் பண்ணி வனிதாட பேசிட்டாரு. ஃபிஷ் மார்க்கெட்னு ஏதோ கோபத்துல வந்துருச்சு, அதுக்கே நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொன்னோடனே தர்ஷன் மேல நம்ம வனிதா வந்து கோபப்பட்டாங்க, உன்னோட வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ, அவ வந்து ஃபிஷ் மார்க்கெட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது தப்பு, அதனால நான் கேட்டேன் நீயே வந்து இதை தலையிடுற அப்படின்னு சொல்லி தர்ஷனை பார்த்து வந்து வனிதா கேட்டாங்க. உடனே தர்ஷன் வந்து ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்தாரு வனிதாக்கு, என்ன அப்படின்னா, அப்ப நீங்க வந்து அன்னைக்கு மீராவை பத்தி பேசும்போது இதெல்லாம் வந்து தூக்கல தொங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணீங்களே அது மட்டும் கரெக்டான்னு சொல்லி கேட்டாரு. ஆனா வனிதா வந்து அதுக்கு பதிலே சொல்ல முடியல, ஒரு மாதிரி சமாளிச்சுட்டாங்க, அது நான் சொல்லாத நீ சொன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வனிதா ஒரு மாதிரி தர்ஷனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம சமாளிச்சாங்க. ஆனா கூட தர்ஷனும் வந்து ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்து வனிதா மேல வனிதா கிட்ட வந்து இது போல வாக்குவாதம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவரும் சாரின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு வனிதா கிட்ட நம்ம தர்ஷனும். அதுக்கப்புறமா நாமினேஷன் ப்ராசஸ் இதையும் வந்து இன்றைய எபிசோட்லயே சூப்பரா காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து 5 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க, மது, மோகன், சரவணன், வனிதா, மீரா, இவங்க 5 பேர் தான் வந்து இன்னைக்கு வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இவங்க 5 பேர்ல வந்து இந்த வாட்டி வந்து இந்த வாரம் யார் வீட்டை விட்டு வெளியில போறா அப்படின்னா கண்டிப்பா மதுமிதா போக மாட்டாங்க, ரெண்டாவது நம்ம மீரா கண்டிப்பா போக மாட்டாங்க, அதே மாதிரி வனிதா வாய்ப்பே கிடையாது, இவங்க 3 பேரும் போக மாட்டாங்க. அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் சரவணன் அல்லது மோகன், இவங்க 2 பேர்ல வேணா யாராவது போலாம், மத்தபடி இவங்க 3 பேரும் போறதுக்கு வந்து என்னுடைய கணிப்புப்படி இவங்க 3 பேருக்கும் வாய்ப்பு கிடையாது. சரவணன் அல்லது மோகன் இவங்க 2 பேர்ல போலாம், அதிகமாக சரவணன் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காரணம் இவங்க எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா சரவணன் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாவே இருந்துட்டு இருக்காரு பிக் பாஸ் வீட்ல. அவரால் வந்து ஃபாத்திமா பாபு மாரி வந்து அவராலும் எந்த ஒரு கண்டென்ட்டும் வந்து பெருசாக கொடுக்க முடியலையோ அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சி சரவணனை வேணால் கண்டிப்பாக வெளியேற்றலாம் அப்படின்னு வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுது. இன்னொரு விஷயம், நம்ம அபிராமியை மொத்தமாக இந்த சாக்ஷி அதாவது இந்த வனிதா கேங் புறம் தள்ளி விட்டார்கள் அப்படிங்கிறது இன்றைய எபிசோட் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம்.
நம்ம சாக்ஷி ஷெரீன் வனிதா இவங்க மூணு பேரும் பாக்குறாங்க. அதாவது மதுமிதாவோட நம்ம அபிராமி சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம சாட்சி சொல்றாங்க வனிதா கிட்ட, அப்பா என்னமா சிரிச்சு பேசுறா, இவ்வளவு நாள் நம்ம இவளை நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வனிதா சாட்சி எல்லாம் வந்து அபிராமியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அபிராமிக்கும் அந்த வனிதா கேங்குக்கும் இருக்கக்கூடிய நட்பு மொத்தமாக முறிவடைந்து விட்டது. இன்றைய எபிசோட பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது வனிதா கேங்க பொறுத்த வரைக்கும், மதுமிதாவோட வந்து அபிராமி சேர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அபிராமியோட அவங்க வச்சிருந்த நட்பு அப்படிங்கிறது டோட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்றைய எபிசோட் மூலமா நமக்கு வந்து புரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அபிராமி மதுமிதாவை தான் நாமினேட் பண்ணிருக்காங்க. அதையும் வந்து நீங்க பார்க்க முடியுது. இந்த எபிசோட் முடியும் போது நம்ம லாஸ்ட் இயர் வழக்கம் போல அவங்களுடைய ஸ்டைல நம்ம அபிராமிக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுத்தாங்க. எல்லாருமே பிக் பாஸ் விட்டு விட ஒரு நாளைக்கு போதான் போறோம், இப்பவே போறேன் இப்பவே போறேன் சொல்லிட்டு இருக்காத, எப்போ நம்ம போவோமோ அப்ப போவோம், அது வரைக்கும் வந்து தைரியமா நின்று நீ வந்து அந்த கேமை விளையாடு அப்படின்னு சொல்லி அபிராமிக்கு சூப்பரான ஒரு அறிவுரையை நம்ம லாஸ்ட் இயர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைய எபிசோட் அப்படிங்கிறது இதோட வந்து முடிவடைஞ்சிருக்கு. இங்கே வரக்கூடிய நாட்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வாரம் யார் வெளியேற போறா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய கருத்துப்படி நம்ம மதுமிதா வந்து வெளியேற மாட்டாங்க, அவங்களுக்கு மக்கள் சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நம்ம வனிதா வாய்ப்பு கிடையாது, அதே மாதிரி மீராவும் வெளியேற மாட்டாங்க. சரவணன் அல்லது மோகன், நீங்க யார் வந்து இந்த வாரம் வந்து வீட்டு விட்டு வெளியேற போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள காம்பாஸ்ட்டை தெரிவிங்க. அதே மாதிரி வனிதா வந்து கொஞ்சம் கூட வந்து யாரையும் வந்து பேச விடுறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. அவங்களுடைய கேரக்டர் வந்து இன்னும் மாறாம அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே உள்ள காம்பாஸ்ட்டை தெரிவிங்க. மேலும் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ரிவ்யூஸ் வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம உடனே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.